அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயிஷா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டி. இன்னைக்கு ஸ்பெஷல் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி, சங்கரா மீன் தவா ஃபிஷ் ஃப்ரை. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உப்பு அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் கால் டீஸ்பூன், பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கொத்தமல்லியில் கொஞ்சம் நறுக்கி போடுங்க, அரை சைஸ் எலுமிச்சைப்பழம் புளிந்து விடுங்க, சமையல் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க, மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மீனில் அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸாவது டைம் எடுத்துக்கோங்க மீனை ஊற வைக்க. 30 மினிட்ஸை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைம் அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல. எந்த அளவுக்கு அந்த மசாலாவில் உங்களுக்கு மீன் ஊறுதோ அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். மீன் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். நார்மலாகவே நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் மீனை பொரிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி பாருங்கள். மீன் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஆயிலும் நமக்கு கொஞ்சம்தான் யூஸ் ஆகும். அனல் ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சங்கரா மீன் தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. பார்க்கும்போதே வாய் ஊறுதா, சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குமே. அப்போ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை, டேக் கேர் டு ஆல்.